டேஸ்ட் தி டெய்லி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் விடியா திமுக அரசின் அவலங்களை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் செய்யாறு அதிமுக நகரக் கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் ஆகியோர் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். திமுக பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலினின் அரசு அவலங்கள், கள்ளச்சாராய மரணங்கள், போதை கலாச்சாரம் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவை பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நகர செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாத விடியா அரசுக்கு எதிராக அதிமுக சார்பில் தேனி மாவட்டத்தில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான எஸ்டிகே ஜக்கையின் தலைமையில் தேனி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கம்பம், போலி, சின்னமனூர், புதுப்பட்டி, அனுமந்தன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை உள்ளிட்ட அவலங்களை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவருமான டி கே எம் சின்னையா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசிற்கு எதிராக அதிமுக சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. ஆரணி பேரூராட்சி, சோழவரம் ஒன்றியம், தச்சர் கூட்டுசாலை உள்ளிட்ட பகுதிகளில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் விடியா திமுக அரசிற்கு எதிராக துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விடியா திமுக ஆட்சியின் அவலநிலை குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.